நம்மில் பல பேர் காலை எழுந்ததும் காபி குடிப்பார்கள். காபி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. காபி மூளை செயல்பாட்டை தூண்டுகிறது. காபி உடல் பருமனை தடுக்கிறது, இருதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது என்று கூறுகிறார்கள். இதனால் காலை மாலை மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்க உடனே காபியை அருந்துகிறார்கள். சென்னை சூளைமேடு பஜனை கோயில் தெருவில் வசந்தம் காபி என்கிற காபி நிலையம் உள்ளது. அங்கு சுவையான புத்துணர்ச்சியை அளிக்கும் காபியை தயாரித்து வழங்குகிறார் அதன் நிறுவனர் சரவணன். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பல விஐபிகள் அங்கு வந்து காபி சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அங்கு சிக்மங்களூர் காபி கோட்டையை வறுத்து அரைத்து கொடுக்கிறார். அங்கு வசந்தம் பில்டர் காபி டிக்காஷன் கிடைக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மற்றும் அலுவலகம் கம்பெனிகளுக்கும் காபி ஆர்டரின் பெயரில் சப்ளை செய்கிறார். காபி மட்டுமல்ல, அங்கு கல்லிடை குறிச்சி அப்பளம், ஊத்துக்குழி வெண்ணெய், நெய், நெய் ஊறுகாய், இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தல் என பல பொருட்கள் கிடைக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி திருநெல்வேலி அல்வா அங்கு கிடைக்கிறது. சரி, இதையெல்லாம் நாமே சொல்வதை விட வசந்தம் காபி அதிபர் சரவணனிடம் அந்த நிறுவனம் எப்படி உருவானது, மக்களை எப்படி கவர்ந்தார் என்பதை எல்லாம் கேட்டு அவரிடம் தெரிந்து கொள்வோம். சொல்லுங்க சார், எப்படி இந்த வசந்தம் காபி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்க ஆசை வந்தது? நான் சென்னைக்கு வந்தது 2008 வந்தேன். வந்ததுலேருந்தே விவேகானந்த காபி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணேன். இதே கம்பெனி பிஸ்னஸ் காபித்தூள் சம்மந்தப்பட்ட கம்பெனிலே வேலை பார்த்தனால இதை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அது அப்படியே 15 வருஷமாக வேலை பார்த்தேன். ஒரு 15 வருஷமாக பண்ணிக்கிட்டேன். விவேகானந்தா காபியில் வேலை செய்யணும் அப்படின்னு தான் வந்தீங்களா? ஆமாம், விவேகானந்தா காபியில் வேலை பார்த்து தான் வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கன்வீன் பண்ணி காப்பி மலிவாக ஒரு 7 ரூபாய்க்கு உள்ள காப்பி மாதிரி போட்டு கொடுத்தேன். அது காலப்போக்கில் சூளைமேடு ஏரியாவில் எனக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சி அது அப்படியே இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இப்போ சூளைமேடில் ஒரு நல்ல ஒரு நேமோட வசந்தம் காப்பினா நேமோட பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஐயோ, புனிதமான தொழில். காலையில் எல்லோரும் எந்திரிச்சு குடிக்கிற ஒரே தேநீர்னால் அது காப்பியும் டீயும். அந்த புனிதமான ஒரு தொழிலை வந்து கடவுள் எனக்கு தந்திருக்காருன்னா அது நான் பெரிய விவேகானந்த காப்பில ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி காப்பி நிறுவனம் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சேன். எப்படின்னா ஏதாவது ஒரு முதலாளியாக இருக்கணும், இங்கேருந்து வெளியே போனாலும் ஏதாவது முதலாளியாக இருக்கணும். நான் டிரைவிங் தெரியும், ப்ளஸ் ஒன்று டிரைவிங்கில் வந்து இதாக போகணும், இல்லைன்னா நம்ம இந்த தெரிஞ்ச பிள்ளையிலே பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள் எனக்கு இதே பண்ண பாருங்க, கடவுள் சொல்லியிருக்காரு, அதை நான் பண்ணிக்கிறேன். தினமும் விதவிதமான கஸ்டமரை சந்திப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய அவங்க அனுபவத்தை சொல்லுங்கள். ஒருத்தரும் சில நேரத்தில் வருவாங்க, எனக்கு இந்த டேஸ்ட்டில் வேணும், அந்த டேஸ்ட்டில் வேணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து நம்ம வந்து நான் என்ன குடித்தா என்ன கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் நான் கொடுக்கணும்னு நினச்சி இப்போ நான் ஒரு கடையில் தேடி காஃபி குடிக்க போனேன்னா அந்த கடையில் என்ன எதிர்பார்க்குறேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த எதிர்பார்ப்பு நம்ம கடையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு கஸ்டமரையும் என்னுடைய நான் குடித்தா எப்படி இருக்கணும் அதே மாதிரி கொடுத்து காஃபி கொடுத்துட்ருக்கேன். அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் எவ்வளோ மன உழைச்சல வந்தாலும் என் சர்வீஸை பார்த்து சந்தோஷமாக கண்டுபிடிச்சு போவாங்க. ஃபேவரேட்டாக வந்து டெய்லி சாப்பிட்றவங்கன்னு சில பேர் இருப்பாங்களா? அதுக்குங்களை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த வாக்கிங் பக்கத்தில் பார்க்க வாக்கிங் போகிறவங்க பெரியவங்களுடைய ஆதரவும் நல்லா எனக்கு இருக்குது. காலையில் வந்தோம்னா நல்லா ஒரு காஃபி கொடுத்து தர பிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தான் எனர்ஜியான உள்ள ஸ்நாக்ஸும் இருக்குது, அதை சாப்பிட்டு அவங்களும் நல்லா திருப்தியாக போகிறாங்க, என்னையை வாழ்த்துட்டு போகிறாங்க. அந்த சந்தோஷத்தை தான் ரன் பண்ணியிருக்கேன். இங்கே காஃபி தவிர வேறு என்னென்னலாம் கிடைக்கும்? ஒரு காஃபிக்கு அப்புறம் வந்து அதிகமாக விரும்புகிறது பிராமணர் ஒரு பெரிய ஐயர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பளம், வத்தல், வெண்ணெய், நெய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் நம்ம காஃபித்தூளில்
டிகாசன் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வருஷமாக டிகாசன் பார்த்து டிகாசன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்துக்கு கிடையாத மாதிரி அந்த பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அந்த பாட்டில் காட்டுங்களா, பேசுங்க, போய் சொல்லுங்க. அந்த பாட்டுக்கு 250 ml பாட்டில் 120 ரூபா வரும். 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். அந்த பாட்டில் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டமர் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் சூளைமேடுலாம் ஒரு 4-5 கடையில் வச்சுருக்கேன், காய்கறி கடையில் மெடிக்கலில் வச்சுருக்கேன். இன்னும் இது சூளைமேடு சரௌண்டிங் ஃபுல்லாக வச்சு இன்னும் நம்ம சென்னை ஃபுல்லாக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு கஸ்டமருடைய ஆதரவும் எனக்கு வேணும். நான் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாகவும் கொடுப்பேன். உங்களுடைய தயாரிப்பு வேறு என்ன இருக்குது? இப்போ இது காபி தூள், காபி டிகாசன், காபி இந்த மூணும் என்னுடைய ஓன் ப்ராடக்ட். மற்றெல்லாம் வெளியே எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஃபேமஸோ அதை வாங்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊரை பற்றி, சொந்த ஊரை பற்றி சொல்லுங்கள், அப்பா அம்மா பேரெலாம் சொல்லுங்கள். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகில் புதத்தான் குடியிருப்புன்னு ஒரு சின்ன கிராமம். நான் 2002 மெட்ராஸுக்கு வந்தேன். வந்து விவேகானந்த கப்பில் வேலை பார்த்து 11 வருஷமாக வேலை பார்த்தேன். இப்போது தொழில் பண்ணுறேன். என்ன படிச்சிருக்கீங்க, அப்பா அம்மா பேர் சொல்லுங்கள். அப்பா பேர் தேர்முதுரை, அம்மா பேர் வசந்தா. எங்கள் கூட உடன் பிறந்தது வந்து அண்ணா வந்து தங்கச்சி ஒன்று, அண்ணன் பேர் சக்திவேல், தங்கச்சி பேர் சக்தியா, மேரிடு. நானும் என் பேர் சரவணன், ஒய்ஃபு பேர் மாமா. நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிஸ்னஸ்ஸு ரன் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைகள் பற்றி சொல்லுங்கள். குழந்தைங்க, எனக்கு ரெண்டு குழந்தைகள். பெரியவன் பேர் ஸ்போர்ட்ஸ் சென்டரு சேது வசந்தி, சின்னவன் பேர் சேது கணேஷ். ரெண்டும் எங்கள் அப்பா அம்மா பேர் சேர்த்து வச்சுருக்கேன். சரி, நிறைவாக இருக்கு அந்த தொழில் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக, ஆனந்தமாக காலையில் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள்கிட்ட வேண்டுறது. இன்றைக்கி நம்ம கடைக்கு வராங்க, நல்லா திருப்தியாக பிடிச்சி போகணுன்ட்டு மனதார வேண்டிட்டு வந்து தொழில் பண்ணுறேன். காலையில் 6 மணிக்கு வருவேன், நைட்டு 9 வரை வருவேன். நான் ஸ்டாப் காஃபி எப்போனாலும் வந்து சாப்பிடலாம். ஆர்டரின் பேரில் செய்து கொடுக்குறீங்களா? 20 காஃபி பிடிக்கிற கேன்லேருந்து 100 அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் மண்டபத்துலேயும் வந்து போட்டு கொடுக்குற மாதிரியும் நான் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சிறப்பு கஸ்டமர் யாராவது சொல்லுவீங்களா? சிறப்பு கஸ்டமர் வந்து ஃபாரினுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து 60 கிலோ 70 கிலோ போகுது. கஸ்டமர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதில் ஒரு சின்ன என்னென்னா, அமெரிக்காவில் வந்து கல்பத்தா பக்கத்தில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை அங்கே உள்ள நிர்வாகி வந்து நமக்கு சாரி கிராமத்துலேருந்து வந்து இங்கே வந்து 5 கிலோ வாங்கிட்டு போனாங்க. அதனால் மறக்க முடியாது. அதுமாதிரி விவேக் கம்பெனி டிவி பொண்ணு வந்து நம்ம காபி வாங்கிட்டு போகிறாங்களா, அந்த காபி தொழில் கவனை பார்த்து அங்கேருந்து அவங்க மேனேஜருக்கு அனுப்பி அவங்க இங்கே வந்து வாங்கினாங்க. இந்த ரெண்டு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதுபோக நிறையா நம்ம கலங்கள பெரிய பெரிய கஸ்டமர் தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம சூழமுடைய மக்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் தான், நல்லா பண்ணிக்கிட்டேன். மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட வந்து வசந்த காபிக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்லை, நம்ம போனோன்னா திருப்தியாக வரலாம். ஒரு 7 ரூபா காபி கொடுக்குறோம்னா அங்கே போனால் எல்லாமே கிடைக்கு. நல்லா திருப்தி இருக்குது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அங்கே வைக்கிற ஸ்நாக்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக போகணும்னு நினச்சி நான் வசமாக இந்த தொழில் பண்ணியிருக்கேன். காப்பீடு வந்து கேட்குற கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி காப்பீடு வந்து இடம் போட்டு 4 கிலோ கேட்டாங்க, 4 கிலோ இடம் போட்டு. இது வந்து பி காப்பி, இது வந்து பிபடி, ரெண்டு ஐட்டம் வச்சுருக்கேன். அவங்க கேட்குற மாதிரி அரைக்கிற விஷயம் அரைச்சு இது வந்து சிக்கரி தேவையானவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிக்கணும். இதை வந்து எடை போட்டு அந்த கிராம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஒரே மாதிரியாக வரும். கஸ்டமருக்கு வந்து
சிக்கரி எவ்வளவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ள சாந்து இறங்கி